ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வெளிவந்து ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம இபிஎஃப்ஓ சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னடா அப்டேட்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 8.15 இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாக இல்லாத வகையில் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து 6 கோடி தொழிலாளர்கள் தான் பயனடைஞ்சிருக்காங்களாம். இதனால் அவங்க பிஎஃப் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமாகும். ஸோ இது வந்து 8.25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த நிதியாண்டுக்கு மட்டும் பொருந்தும். 2023-24 நிதியாண்டில் உங்களுக்கு பிஎஃப்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து 8.25 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ரு வந்து இந்த ரெப்போ ரேட்டில் வந்து எந்த மாற்றமும் செய்யாமல் ஏற்கனவே என்ன ரெப்போ ரேட் இருந்துச்சோ அதே ரேட்டு தான் வந்து இப்போ நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரெப்போ ரேட்னா என்னன்னு கேட்கலாம், அது ஒன்றும் இல்லைங்க. வங்கிகளுக்கு வந்து பணம் தேவைப்பட்டுச்சுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கடன் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போ ரேட்டு. இந்த ரிப்போ ரேட் பேஸ் பண்ணி தான் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. எப்போல்லாம் இந்த ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோனு, ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாகும். அதே மாதிரி எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். எஃப்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறப்போ இஎம்ஐ அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதிகமான வருவாய் கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டு வந்து 6.5% இருக்குது. அடுத்த 2 மாதங்களுக்கு இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் தொடரும் சொல்கிறாங்க. இந்த ரெப்போ ரேட்டில் எந்த விதமான மாற்றமும் செய்யலை. இதனால் வந்து வீட்டு கடன், வாகன கடன், வங்கி வைப்பு நிதி மீதான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு தெரிய வருது. அடுத்த விஷயம் வந்து பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் வந்து 1st March தொடங்க போகிறாங்க. இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு. பிளஸ் டூ எக்ஸாமில் இந்த மாணவர்கள் காப்பி அடைப்பதை தடுப்பதற்காக ஒவ்வொரு எக்ஸாம் அறையிலையும் பார்த்தீங்கன்னா 2 வகையான வினாத்தாள்கள் வழங்கப்படுறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2லையும் பார்த்தீங்கன்னா கேள்விகள் வரிசையில் மாற்றப்பட்டிருக்கும் சொல்கிறாங்க. இதன் மூலமாக ஒரே எக்ஸாம் அறையில் அருகருகே அமர்ந்திருக்க மாணவர்களுக்கு வினாத்தாள்கள் வகை பார்த்தீங்கன்னா மாற்றி வழங்கப்படும் கூறப்பட்டிருக்கு. அடுத்த அப்டேட் வந்து டெட் எக்ஸாமுக்கு 14th February முதல் அப்ளை பண்ணலான்ட்டு ஆசிரியர் தேர்வாரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1768 இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு 14th February முதல் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்களுக்கான பிஎட், அப்புறம் டிப்ளமோ இன் டெக்னிக்கல் எஜுகேஷன் அல்லது அதற்கு இணையான படிப்பு படித்தவர்கள்லாம் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக 14th February முதல் 15th March வரைக்கும் அப்ளை பண்ணலான்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து 55 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டை வந்து இந்த கூட்டுறவு நிறுவனங்களில் வழங்கப்படக்கூடிய அந்த கல்வி கடனுக்கான உச்ச வரம்பு 5 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது விஷயமாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுடைய நலன் கருதி கூட்டுறவு நிறுவனங்கள் வழங்கும் கடன் உச்ச வரம்பு பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்கான். 1 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் இந்த தொகையை வழங்கப்படும் சொல்கிறாங்க. அதற்கு மேலே வழங்கப்படும் கடனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக்யூரிட்டி பெறப்படும் சொல்கிறாங்க. பிணையம் கண்டிப்பாக பெறப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக ஈஸியாக லோனுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த அப்டேட் வந்து இந்த பெட்ரோல் டீசல் நீங்கள் டெய்லி போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெட்ரோல் பேங்க்கில் இதை கண்டிப்பாக பார்க்க சொல்லி மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. மத்திய அரசுடைய விதியின்படி பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய தர மதிப்பீடு 730 முதல் 800 kg பர் கியூபிக் மீட்டர் வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுவே டீசல் போட்டீங்கன்னா 830 முதல் 900 kg பர் கியூபிக் மீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் எங்கே பார்க்கலான்னா நீங்கள் பெட்ரோல் போடுற அந்த மீட்டர்லேயே பார்க்கலாம், உங்களுக்கு அந்த வேல்யூ வரும். ஸோ இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது நல்ல பெட்ரோல் சொல்கிறாங்க. அதிக வெப்பநிலை காரணமாக இந்த தர மதிப்பீடு சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மதிப்பீடுக்கும் கீழே பெட்ரோலோ டீசலோ உங்களுக்கு வழங்கப்பட்டால் அந்த நிறுவனங்கள் மீது கண்டிப்பாக புகார் அளிக்க வேண்டும்ட்டு மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ்க்கான பயிற்சிகளாக 75% இணைய வழியில் வழங்க வேண்டும்ட்டு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கான அந்த பணித்திறன் மேம்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வந்து மாநில கல்வியல் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கி வராங்க. இதற்காக டீச்சர்ஸ்லாம் வெளியிடங்களுக்கு சென்று பயிற்சி பெறத்தினால கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கு.
டீச்சர்ஸுடைய சிரமத்தை குறைப்பதற்காக 75% பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் மேற்கொள்ள வேண்டும்ன்ற உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மொபைல் நம்பரை வந்து முடக்கம் பண்ணியிருக்காங்க, அதாவது பிளாக் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. நிதி மோசடி தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மொபைல் நம்பரை மத்திய அரசு முடக்கியுள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு. நம் நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா இப்போ நிதி மோசடிகள்லாம் அதிகரித்து வரதுனால அதை தடுப்பதற்காக அனைத்து நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொண்டு வராங்களாம். அதன் ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக 1.5 லட்சம் மொபைல் நம்பர் வந்து முடக்கி இருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னா டோல் கேட்ல இந்த ஃபாஸ்டேக் மூலமா அந்த டோல் ஃபீ எல்லாம் கலெக்ட் பண்றாங்க, வசூல் பண்றாங்க. இதை வந்து கூட்டிய சீக்கிரமே மாற்ற போகிறாங்களாம். ஜிபிஎஸ் முறையில் இந்த கட்டணம் வசூல் பண்ண போகிறாங்களாம். இந்த எலெக்ஷனுக்கான ரூல்ஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அமலுக்கு வர இருக்கிறதுனால அதற்கு முன்னாடியே இந்த ஜிபிஎஸ் கட்டண வசூல் முறை வந்து அறிமுகப்படுத்த மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. 2021 செயல்படுத்தப்பட்ட இந்த ஃபாஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா படிப்படியாக நீக்கப்படும் சொல்கிறாங்க. ஜிபிஎஸ் மூலமாக உங்கள் கார் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்ட்டு கால்குலேட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ஷன் ஆகும். இது வந்து உங்கள் காரோடைய நம்பர் பேஸ் பண்ணி இவங்க கட்டணம் வசூல் பண்ணுவாங்க. இது நடைமுறைக்கு வந்தா தான் தெரியும் எப்படி இருக்கும்ட்டு, சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னா ரேஷன் கடைகள் விஷயமா மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறாங்களாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலமா அந்த விற்பனை செய்யக்கூடிய தரமான அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஆன்லைன் மூலமா கம்மியான ரேட்டுக்கு வந்து விற்பனை செய்யலாமான்ட்டு மத்திய அரசு வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளுடைய இந்த வலை அமைப்பை பயன்படுத்தி ஆன்லைன் ஆர்டர்கள் மூலமாக நுகர்வோர் பொருட்கள் வாங்குறத வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. முதற்கட்டமாக இமாச்சல பிரதேசத்தில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை முயற்சி வந்து வெற்றி அடைஞ்சிச்சுன்னா படிப்படியாக நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் கொண்டு வரப்படும் சொல்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக ரேஷனில் பொருட்கள் வாங்க முடியும். ஸோ எப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் வந்து இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி வந்து ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஓடிபி மூலமாக தான் வந்து அதை ஆத்தரைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஓடிபிக்கு பதிலாக வேற புதிய முறையை வந்து விரைவில் அறிமுகம் செய்ய போகிறத ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஆன்லைனில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ அந்த கட்டணத்தை சரிபார்க்க ஓடிபி வசதியை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய மோஸ்ட் ஆஃப் த பேங்க்கில் இது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை சரிபார்ப்பதற்கு மற்றொரு புதிய வழிமுறையை வந்து விரைவில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். டிஜிட்டல் முறையில் நீங்கள் பணம் செலுத்துகிற முறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபிக்கு பதிலாக கூடுதல் பாதுகாப்பை வழங்கும் நோக்கத்தில் புதிய முறையை விரைவில் அறிமுகம் செய்ய போகிறதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடிஷ்னலாக என்ன செக்யூரிட்டி கொண்டு வர போகிறோம் தெரியல. அடுத்த விஷயம் வந்து டீச்சர்ஸோடைய ஆன்லைன் பதிவுகள்லாம் கண்காணிக்க போகிறாங்களா பள்ளி கல்வித்துறை. அது என்னடா கேட்டிங்கன்னா இப்போ டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைக் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஜாக்டோ ஜியோ குழுவினர் இவங்கெல்லாம் கூட்டாக சேர்ந்து பிப்ரவரி 15 ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் வந்து முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரும் 26 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் போராட்டமும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் நெருங்க இருக்கிறதுனால டீச்சர்ஸுடைய போராட்டங்களை முடிவு கொண்டு வர பள்ளி கல்வித்துறை வந்து ஆலோசித்து வராங்க. இதற்காக ஆசிரியர் சங்கத்துடைய கோரிக்கைகளை நிதி செலவில்லாத அம்சங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் பட்டியலிட்டு இருக்காங்க. மேலும் வந்து இந்த போராட்டம் விஷயமா டீச்சர்ஸ், அந்த சங்க நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யும் தகவலை வந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளாக கண்காணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போராட்டம் வந்து எப்படி நடத்த போகிறாங்க, போராட்டத்துக்கு எந்த வகையில் பிரச்சாரம் செய்ய போகிறாங்க, போராட்டம் அமைதியாக நடக்குமா, இது போன்றவையெல்லாம் தெரிந்து கொள்ள டீச்சர்ஸோடைய சமூக வலைத்தள பக்கங்களை வந்து கண்காணிக்க முடிவெடுத்திருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை. கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த தொழிற்கல்வி பாடப்பிரிவில் படிக்கக்கூடிய பிளஸ் டூ மாணவர்களுக்கு 10 இன்டர்ன்ஷிப் வழங்கப்பட இருக்கான். இந்த 10 பயிற்சி நிறைவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செலுத்தப்படும்ட்டு கூறப்பட்டிருக்கு. இதற்கு வந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த பயிற்சிக்கான அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த tnmes.tnschools.gov.in இந்த வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் 3 வந்து தரிசனம்னு ரத்து பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நாட்கள்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய தேதிகளை ரத்து பண்ணியிருக்காங்க. ரத சப்தாபி விழாவை முன்னிட்டு 3 சில தரிசனத்துக்கு மட்டும் திருப்பதி தேவஸ்தானம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன தரிசனம் கேட்டிங்கன்னா அந்த சர்வ தரிசன் டைம் ஸ்லாட் டோக்கனுக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரத சப்தமினால விஐபி பிரேக் தரிசனம், அப்புறம் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம்,
கை குழந்தைகளின் பெற்றோருக்கு வழங்கப்படும் சிறப்பு தரிசனம் இவையெல்லாம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்திருக்காங்க. அதே நாளில் இந்த ஆர்ஜித சேவைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்கள் திருப்பதி செல்ல திட்டமிட்டிருக்கவங்கலாம் பார்த்து செல்லுங்க, உங்கள் பயணத்தை வந்து தள்ளி போடுங்க. இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.